ஹாய் ஸ்பைடேஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் பேச போறோம். அது என்னன்றத நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலே பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமா, நம்ம டெக் பாஸ்ன்னு அழைக்கப்படுற நம்ம சுதர்சன் அண்ணா பாத்தீங்கன்னா டெக் பாஸ் சேனலை விட்டு இப்ப வெளியே வந்துட்டாரு. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு 1 மந்தாவே வந்துட்டு இந்த டவுட் ஒன்று இருந்துட்டு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவா வந்துட்டு டெக் பாஸ் இப்ப வீடியோஸ் போறதுல, அதை தொடர்ந்து போறதுல நிறைய கேப் விட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை டாப் பிளேஸ்க்கு வந்துட்டோம், தமிழ்ல டாப் டெக் சேனலா வந்துட்டோம்ன்றதுனால இந்த மாதிரி பண்றாரான்னு சொல்லிட்டு நானே தப்பாலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு இப்ப என்ன ரீசன் அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம டெக் பாஸ் ஆன, அதாவது சுதர்சன் அண்ணா வந்துட்டு டெக் பாஸ் சேனலை விட்டு வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் வழியா வந்துட்டு அவரோட பதிலை வந்துட்டு ரொம்பவுமே தெளிவா வந்துட்டு கொடுத்திருக்காரு. சோ அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதெல்லாம் பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்க வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போ. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டெக் பாஸுக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருவோம். ஆக்சுவலி நான் டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் வெளியே வந்துட்டாரு. ஸோ அதனால இதுக்கப்புறம் நான் சுதர்சன் அண்ணா அப்படின்றதே மென்ஷன் பண்றேன். ஸோ அவருக்கு பெருசா இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு அவர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் இந்த டெக் பாஸ்ன்ற சேனல்ல வந்துட்டு, அது அவரோட சேனல் கிடையாது, அது வந்துட்டு அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டெக் பாஸ்ன்ற இந்த யூடியூப் சேனல். சோ அந்த சேனல்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயா தான் பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அண்ணா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு கிரியேட்டிவா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரூவா இருக்கும். இப்போ ஒரு பிராண்ட் வந்துட்டு இப்படி இருக்குன்னா ஆமா கரெக்டா இருக்குன்னு வரும், இல்லைன்னா இது இல்ல அப்படின்றத ஓப்பனா வந்துட்டு சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அதோட ஆரம்ப கட்டத்துலதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் இருந்துட்டு. நானுமே பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்தே ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா எனக்கு டெக்னா ரொம்ப பிடிக்கும் அதனால. பட் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டெக் சேனலா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா சுதர்சன் அண்ணா தான். சோ அந்த மாதிரி தான் அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரூவா இருக்கும். சோ பிராண்ட் ஒரு மொபைல கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக இதுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லாம அதை தாண்டி அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்டா அவரை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அவரை ஃபாலோ பண்றதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பாத்தீங்கன்னா நம்புறேன். ஸோ இப்ப பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஸ்டார்டிங்ல சேனல் ஆரம்பிச்ச புதுசுல வந்துட்டு கிரியேட்டிவான ஓனான கண்டென்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கு. ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். பட் அப்படி கம்மியா பண்ற ப்ரொமோஷன்லயே அவங்க வந்துட்டு ஓப்பனா சொல்லிடுவாங்க, என்ன இருக்கோ அதை தான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிதான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனா நாளாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ வந்துட்டு அதிகமாயிடுச்சு, கிரியேட்டிவான கண்டென்ட்ஸ்ன்றது ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாயிட்டு இருந்திருக்கு. சோ அது வந்துட்டு இவருக்கு ஏதோ கிரியேட்டிவிட்டியில கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு. சோ இது ரிலேட்டடா வந்துட்டு அந்த அடடா கிரியேட்டர்ஸ், அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் அண்ட் டெக் பாஸோட ஓனரான விஜய கார்த்திகேயன் கிட்ட வந்துட்டு அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. பட் அவரும் வந்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. பட் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம அவங்க மோஸ்டா வந்துட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொமோஷன்ஸ்ன்றதுக்காக பிராண்டை பத்தி இந்த மாதிரி தப்பா சொல்லக்கூடாது, அதாவது பிராண்ட் சைட்ல இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குன்றது சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அதை மீறி இவங்க சொன்னாலும் எடிட்டிங்ஸ்ல வந்து கட் பண்ணி தூக்கி இருக்கிறதா வந்துட்டு சுதர்சன் தான் வந்துட்டு சொன்னாரு. அதான் வந்துட்டு அவரோட வீடியோல அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பத்தி ரொம்ப லாஸ்ட் 2 இயர்ஸா போயிட்டே இருந்திருக்கு இந்த பிரச்சனை. ஸோ ரீசெண்டா 20 டேஸ்க்கு முன்னாடி அது கொஞ்சம் ரொம்பவுமே பெருசானதுனால ஸோ இப்ப டெக் பாஸை விட்டு இவர் வந்துட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ அப்படி என்ன பெருசா போயிருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே பிரச்சனை தான் அவர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மொதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 8 மந்த்துக்குள்ள நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. பட் இந்த 8 மந்த்ன்றது இப்ப 8 மந்தா கிடையாது, அவர் லாஸ்ட் 2 இயர்ஸாவே இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆனது கிடையாதான். அப்படி இல்லைன்னா இந்த சேனலே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுக்கு அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 கோடி வந்துட்டு கேட்டிருக்காரு. 15 கோடி கொடுத்துட்டு இந்த சேனலே நீங்க எடுத்துக்காங்க அப்படின்னு இருக்காரு. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சேனலை விட்டு போறதா இருந்தா போய்க்கலாம், பட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் ஆனா 50-60 லேக்ஸ் தான், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளாக்மெயில்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு இன்டெரக்டான பிளாக்மெயில்னே சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஆமா, யாரா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கும்ன்றப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்கு, இந்த சேனல்ல நமக்கு இந்த ஒரு ஃபேம் இருக்கு, அதாவது டெக் பாஸ்ன்ற சேனலோட ஒரு ஐடென்டிட்டியே பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அண்ணா தான். எப்படின்னு இருக்கும்போது நம்மளே அந்த இடத்துல இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம யோசிக்க தான் செய்வோம். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அண்ணா இப்ப வந்துட்டு பரவாயில்ல, என்னால இந்த இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாதனால அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசன்னால பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த 50-60 லேக்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேனலை விட்டு இப்போ வெளியே வந்திருக்காரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ அவரு மட்டும் வராம அவரோட டீமான உண்மையான ஓஜி டெக் பாஸ் டீம்னு சொல்லலாம், ஓஜி டெக் பாஸ் டீமான எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப
வெளியே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இந்த டெக் சூப்பர் ஸ்டார் என்ற சேனல் வழியா தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்பலாம். சோ திரும்பவும் நமக்கு இந்த ஓஜி டெக்பாஸ் வந்துட்டு கிடைச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம டெக்ல நிறைய கிரியேட்டிவான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சேனல்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பிளஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு ஈவென்ட், அதாவது ஃபீனிக்ஸ் மால்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டெக்பாஸ் டீம் வந்துட்டு வந்திருந்தாங்க. சோ அங்க வந்துட்டு நம்ம சுதர்சன் அண்ணாவும் வந்திருந்தாரு, நம்ம விஜய கார்த்திகன் சார்மே வந்துட்டு வந்திருந்தாரு. சோ அப்ப நம்ம சுதர்சன் அண்ணா கிட்டையும் பேசியிருந்தோம், அவர் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம சேனல் எல்லாம் பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியான மொமெண்டா இருந்தது. அதே இடத்துல வந்து நம்ம விஜய கார்த்திகன் அண்ணா வந்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அண்ணாக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு கூட்டம் இருந்து, அதாவது நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கூட்டமா இருப்பாங்க நம்ம விஜயனாக்காக, அந்த மாதிரி சுதர்சனாக்க அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அத்தனை பேர் வந்துட்டு வந்திருந்தாங்க. பட் அந்த இடத்துல ஓனரான விஜய் கார்த்திகேயன் சார் வந்துட்டு ஒரு ஓரமா தான் நின்றுட்டு இருந்தாரு, ஏன்னா மோஸ்ட் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாதுன்றதுனால. சோ நம்ம போயிட்டு கொஞ்சம் க்ளோஸா அவர்கிட்ட பேசியிருந்தோம், அவருமே வந்துட்டு நம்ம கிட்ட ரொம்பவே ஓப்பனர் 20 minutes பேசினாரு. இந்த மாதிரி நம்ம டெக் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அவரு கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவா இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷனா பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரு கொடுத்திருந்தாரு. ஐ திங்க் இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்மளோட அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம சுதர்சன் அண்ணாவை பார்த்த வீடியோல வந்துட்டு இதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு அதை கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு கம்பெனின்றது ப்ராஃபிட்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சோ அதையும் வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்தாலுமே நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அதாவது சுதர்சன் அண்ணா இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் வாய மூடிட்டு நம்ம மேனேஜர் சொல்றத கேட்டுட்டு நமக்கு காசு வருதா அப்படின்றத பாத்துட்டு எடுத்துப்போமா, இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு என்னோட கிரியேட்டிவான ஒரு இதை தான் நான் கொடுக்கணும் நான் எப்படி இருந்தா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஃபேமை விட்டுட்டு இந்த இடத்த விட்டுட்டு கீழே வந்து நீங்க திரும்பவும் 0-0 வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களான்றத கண்டிப்பா நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் அதை தான் வந்துட்டு இப்ப நம்ம சுதர்சன் அண்ணா வந்துட்டு பண்ணியிருக்காரு. சோ அவர் வந்துட்டு இப்போ இந்த விளக்கத்தெல்லாம் வந்துட்டு நேத்து அவரோட புதுசா ஓபன் பண்ணிருக்க டெக் சூப்பர் ஸ்டாருங்கிற சேனல்ல வந்துட்டு அவரோட விளக்கத்தை வந்துட்டு இவ்வளவு டீட்டெயிலா வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா தான் நம்ம டெக்பாஸ் சேனல்ல வந்துட்டு 5 million ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க. பட் இப்போ கரண்டா இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு 5 million இருந்து அப்படியே 4.93 வந்துட்டு டிராப் ஆயிருக்கு. மேபி இன்னமும் டிராப் ஆகலாம். அட் த சேம் டைம் நேத்துதான் ஸ்டார்ட் பண்ண சேனல், அதான் நேத்துதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு, நேத்துதான் வீடியோ போட்டாங்க அந்த சேனல் டெக் சூப்பர் ஸ்டாருங்கிற சேனலுக்கு இப்ப சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல 178,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ இன்னமும் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபுளான கிரியேட்டிவான டெக்ல வந்துட்டு ஒரு ஃபன்னான ஃபன் கலந்து ஒரு நல்ல கண்டென்ட்ஸை கொடுத்துருந்தவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் தான். ஸோ அவர் பாத்தீங்கன்னா திரும்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாருங்கிறப்ப நம்ம தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அதை தாண்டி அந்த சேனலுக்கு 5 million போனதுக்கு காரணம் சுதர்சன் அண்ணா ஃபேஸை பார்த்து தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ அதே சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சேம் இதே பேரில் வந்துட்டு நிறைய பேர் அவர் ஆரம்பிச்சோடனே அட் அ டைம்ல ஏகப்பட்ட சேனல்ஸை நம்ம பார்க்க முடியுது. யூடியூப்ல 5-6 சேனல்ஸ் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் அஃபீஷியலான அவரோட சேனலுக்கான லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதை தவிர்த்து டெக்பாஸ் சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு எது நியாயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டெக்பாஸ் சேனலை வந்துட்டு வேற ஒரு டீம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் எத்தனை டீம் வந்தாலும் நம்ம ஓஜி டெக்பாஸ் டீமான அவங்க பண்ண மாதிரி வருமானது எனக்கு தெரியல, அதை நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதை தவிர்த்து நம்ம சுதர்சன் அண்ணா கொடுத்த இந்த கருத்தை வந்துட்டு ஒரு சில கிடையாது, நான் மெயினா பார்த்தது இந்த சிக்கிங் செஞ்சுங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு அவர் வந்துட்டு தவறான கருத்துக்களை வந்துட்டு அதை புரிஞ்சு தவறா பரப்பிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்துட்டு அவர் இதெல்லாம் சொல்றாரு. பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோடியில் பொருளும் டெக்பாஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல வந்துட்டு இவரு அதுல எனக்கும் வந்துட்டு ஷேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சோ நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் நாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. பட் இப்ப வெளியே வந்தோடனே இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலை கொடுத்திருந்தாரு. பட் ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனியை பத்தி தவறா பேச அந்த கம்பெனியில இருந்துகிட்டே வந்துட்டு நீங்க முதல்ல அந்த விஷயத்த வந்துட்டு நீங்க வெளியே சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொன்னாலும் அங்க கட் பண்ணி தூக்கிடுவாங்கன்ற புரிதல் கூட உங்களுக்கு இல்லைன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் இதெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சோ அதை வந்துட்டு கம்பெனியில இருந்துட்டு நீங்க பண்ண நீங்களே ஒரு கம்பெனியில இருக்கீங்கிறப்போ அந்த கம்பெனியில இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு கம்பெனியில இருந்தே நீங்க வந்துட்டு சொல்லிட முடியாது. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க. சோ அப்படி இருந்தாலும் அவர் ஏன் டீம்ல இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அவங்க வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் மாறாத காரணத்தினால இப்போ வந்துட்டு இவங்க வெளியே வந்திருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ அந்த டெக்பாஸ் சேனலுக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரா நம்ம டெக்பாஸ் சுதர்சன் அண்ணா வந்துட்டு டெக் சூப்பர் ஸ்டாரா வந்துட்டு
திரும்ப டெக்ல வந்துட்டு ஒரு நல்ல இடத்த பிடிப்பாரு, டெக் யூடியூப் சேனல் கண்டிப்பா பிடிப்பாரு, அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோவை பத்தி. இந்த வீடியோ பத்தி நீங்க வேற ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம டெக் அதை நம்ம சுதர்ஷன் அண்ணாவோட அபிஷியலான டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கான லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோ வந்து பாக்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை டி சைனிங்.